Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் எந்த பழங்களை கட்டாயம் சாப்பிட வேண்டும் அதை பற்றி பார்ப்போம். உலகில் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. இத்தகைய நீரழிவு நோய் வருவதற்கு காரணம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதுதான். மேலும் இந்த நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகரித்து உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம். ஆய்வு ஒன்றிலும் நீரழிவு நோயாளிகள் தினமும் 4 to 5 பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று சொல்கிறது. மேலும் அந்த ஆய்வில் நீரழிவு நோயாளிகள் முற்றிலும் சர்க்கரையுள்ள பொருளை தவிர்க்க கூடாது என்றும் தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சர்க்கரையை உடலில் சேர்க்க வேண்டும் என்றும் அதிலும் பழங்களில் உள்ள சர்க்கரையை நாள்தோறும் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறது. அதாவது நம் முன்னோர்கள் சொல்வது போல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். எனவே நீரழிவு நோயாளிகள் ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்ளலாம். கிவி. கிவி பழம் நீரழிவு நோயாளிகளுக்கான ஒரு சிறந்த பழம். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும். செரி பழங்களில் கிளைசீமிக் இண்டெக்ஸின் அளவு 20 மற்றும் அதற்கு குறைவாகத்தான் இருக்கும். எனவே அதனை அவ்வப்போது அளவாக சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடுடன் வைக்கலாம். கொய்யா. கொய்யா பழம் நீரழிவு நோயாளிகள் சாப்பிடுவது நல்லது. மேலும் இது மலச்சிக்கல் பிரச்சனையையும் போக்கும். அது மட்டுமின்றி கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் சில அதிக அளவிலும் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாகவும் இருக்கிறது. நாவல் பழம் கிராம பகுதிகளில் அதிகம் கிடைக்கும். இந்த பழம் நீரழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழம். ஏனெனில் இதனை நீரழிவு நோயாளிகள் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு விரைவில் கட்டுப்படும். அது மட்டுமின்றி இதன் கொட்டையை பொடி செய்து சாப்பிட்டால் இன்னும் சிறந்த பலனை காண முடியும். பீச். மிகவும் சுவையான பீச் பழத்திலும் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது. எனவே இந்த பழத்தையும் தைரியமாக நீரழிவு நோயாளிகள் சாப்பிடலாம். பெரி பழங்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் எந்த ஒரு பயமுமின்றி பெரி பழங்களான ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி போன்றவற்றை சாப்பிடலாம். ஆனால் அளவாக சாப்பிடுவது சிறந்தது. ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். இது நீரழிவு நோயாளிகளுக்கும் தான். ஏனெனில் ஆப்பிள் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு இது செரிமாண்ட மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அன்னாசி. அன்னாசி பழமும் சர்க்கரை நோயாளிகளுக்கான பழம்தான். இந்த பழத்தில் ஆன்டி வைரல் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜித்தன்மை அதிகம் இருக்கிறது. பேரிக்காய். சர்க்கரை நோய் உள்ளதா? அப்படியெனில் பேரிக்காயை சாப்பிடுங்கள். ஏனென்றால் பேரிக்காயில் விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும். பப்பாளி. பப்பாளியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. ஏனெனில் இதில் உள்ள விட்டமின்கள் மற்றும் மற்ற கனிமச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. அத்தி பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு இன்சுலின் சுரப்பை சீராக வைத்துக் கொள்ள உதவும். அதிலும் இதனை தினமும் அளவாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. ஆரஞ்சு. சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருப்பதால் இந்த பழத்தை தினம்தோறும் அளவாக சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தர்பூசணியில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் அதிகம் உள்ளது. எனவே இதனை அளவுக்கு மிகவும் குறைவாக எடுத்துக் கொள்வதால் உடலுக்கு நீர்ச்சத்தானது கிடைத்து உடல் வறட்சியானது தடுக்கப்படும். ஆரஞ்சு பழத்தை போன்றே காணப்படும் இந்த பழம்தான் கிரேப் ஃப்ரூட். இது நீரழிவு நோயாளிகளின் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும். அழகான சிவப்பு நிறத்தில் உள்ள மணிகளை கொண்டது மாதுளையும் நீரழிவு நோயாளிகள் தைரியமாக சாப்பிடக்கூடிய பழங்களுள் ஒன்று. ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். பலாப்பழம் மிகவும் இனிப்பாக இருப்பதால் இதனை நீரழிவு நோயாளிகள் அறவே தொடக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பழம் நீரழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இதே போல நெல்லிக்காய், முலாம்பழம், நட்சத்திர பழம், வெள்ளை கொய்யா அதாவது ஒயிட் ஜாமுன் இந்த பழங்களையும் தைரியமாக சாப்பிடலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.